இருட்டு கடை அல்வா எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி வள்ளியூரில் இந்த பிரியாணி பயங்கர ஃபேமஸ்ஸு. அதாவது ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் 7:45 போனீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு காலி ஆயிரும். ஸோ எவ்வளோ குயிக்காக நம்ம போய் வாங்குறோமோ அவ்வளோ குயிக்காக நமக்கு சூட்டாக சூப்பராக ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி நமக்கு கிடைக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள், எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷல் பிரியாணி வித் சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிரியாணி வந்துட்டு நம்ம ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரில் பயங்கர ஃபேமஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன், எனக்கு நான் பெருமையாக சொல்லுவேனே. திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வா எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி வள்ளியூரில் இந்த பிரியாணி பயங்கர ஃபேமஸ்ஸு. அதாவது ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் 7:45 போனீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு காலி ஆயிரும். ஸோ எவ்வளோ குயிக்காக நம்ம போய் வாங்குறோமோ அவ்வளோ குயிக்காக நமக்கு சூட்டாக சூப்பராக ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி நமக்கு கிடைக்கும். நம்மளோட பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு, இப்போ சாப்பிட்றலாமா? ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எம்டி பிரியாணி, சிக்கன் 65 அண்டு அதுக்கு ரைத்தா. ஸோ அந்த கடையோட மெயின் மெனுவே வந்துட்டு இந்த 3 தான். ஃபஸ்ட்டு சிக்கன் 65 ஓப்பன் பண்ணிடுவோமா? செம்மையாக இருக்குல்ல சிக்கன் 65. ஸோ இதான் அந்த சிக்கன் 65. அப்படியே நறுக்கு நறுக்கு பீஸாக பாய் போட்டிருக்காருங்க. வாய் அருண் பாரு, செம்மையாக குக் ஆகிருக்குது. ஒரு சூப்பர் பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? டேஸ்டிங். இந்த சிக்கன் 65 வந்துட்டு மெயினாக தேங்காய் எண்ணெயில் பொறிச்சது. தேங்காய் எண்ணெயில் பொறிச்ச சிக்கன் 65 வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அந்த கடையில் உள்ள பிரியாணி சிக்கன் 65 காம்பினேஷன் செம்மையாக பிடிக்கும். சாப்பிட்ருமா? சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த கடையில் நம்ம அண்ணன் கொஞ்சம் பொடி அப்படின்னு கேட்டோம்னா அந்த சிக்கன் பொடி கொடுப்பாங்க, அதுதான் இது. அதான் அந்த சிக்கனை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு அந்த பொறுக்கு இருக்கும்ல, அதான் அந்த பொடி. ஸோ அந்த இவனை கொஞ்சம் அப்படியே லேசாக சைடில் வச்சுட்டு இவனை எடுப்போம். இவன் தான் வந்துட்டு பிரியாணி. ஓ, இது சிக்கனா இவன்? சூப்பரு. ஸோ இது வந்துட்டு சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்துட்டு 70 ருபீஸு. ஸோ அந்த 70 ருபீஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு சிக்கன் பீஸ், அது நல்ல சூப்பராக பாயிலான ஒரு பீஸு அண்ட் ஒரு பிளேட் பிரியாணி. இந்த சிக்கன் 65 ப்ரைஸ் வந்துட்டு 60 ருபீஸ். இதுவும் ஒரு 60 ருபீஸ்க்கு ஒரு 65 கிடைக்குதுன்னா, ஏ கண்டென்ட்டு 60 ருபீஸ்க்கு 65. ஓகே, அதே டே டே டே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. அண்ட் நம்ம அந்த கடையை பற்றி சொல்லி ஆகணும்னா, இது வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக அந்த கடை இருக்குது. 50 இயர்ஸாக இந்த கடையில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க ஆப்பம், அந்த இடியாப்பம், அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 23 இயர்ஸாக வந்துட்டு இவர் பாய் வந்துட்டு பிரியாணி போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கடை பேர் வந்துட்டு காஜா பாய் பிரியாணி கடை. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேர் சொல்லவே இல்லை நினைக்கேன். அந்த கடை எங்கே இருக்குன்னா, நம்ம வள்ளியூரில் கலையரங்கத்துக்கு அப்படியே ஒரு இறக்கம் வரும், அந்த இறக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் கிட்டவன் அருண், இந்த பிரியாணியோட இதை பார்த்தியா, ஃபுல்லாக சீரக சம்பா தான், பாஸ்துமதியெலாம் கிடையாது. ஆனால் என்னமோ தெரில அருண், இந்த பிரியாணியில் ஒரு டேஸ்ட் உண்டு. இதில் அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருப்பாங்கன்னே தெரியல, அது ஒரு டேஸ்ட் உண்டு. சரி, பிரியாணி சாப்பிட்ருமா? செம்ம செம்ம செம்ம. அந்த இஞ்சி பூண்டு, அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, அப்புறம் அந்த பட்டை கிராம்பு லவங்கம், அப்புறம் அந்த பிரியாணி இலை, எல்லாமே இப்படி ஈக்குவலாக இருக்குது. நல்ல ஒர்த்தான ஒரு பீஸ் இந்த சிக்கன் பீஸு, நல்ல செம்மையாக குக்காக இருக்குது. இந்த சிக்கன் பீஸ் வந்துட்டு இந்த பிரியாணியோடய சேர்த்து பாயில் பண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சில கடையிலலாம் வந்துட்டு எப்படின்னா, சிக்கன் பீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. அந்த சிக்கன் பீஸ் வந்துட்டு இந்த பிரியாணியோடய சேர்ந்து வெந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேறு லெவலில் கொடுக்குது. இந்த இப்படி எடுத்து இந்த மேட்ரு என்ன பார்த்தாருன்னு, உள்ள வரைக்கும் செம்மையாக மசாலா இறங்கி வெந்திருக்காருன்னு, அதான் மேட்ரு. பாய் இந்த மசாலாவில் என்ன தான் சேர்ப்பாருன்னு தெரில. இப்போ இதே கட்டத்தில் போனோன்னா அடுத்து இருக்குது எம்டி பிரியாணி.
இந்த எம்டி பிரியாணியை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு தெய்வ குழந்தை. இதில் வெறும் பிரியாணி மட்டும்தான் இருக்கும், ஆனால் இந்த சிக்கன் பிரியாணியோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எம்டி பிரியாணியோட ப்ரைஸ் வந்துட்டு 50 ருபீஸ். ஸோ 50 ரூபாய்க்கு ஒரு சாலிடான சூப்பரான ஒரு பிரியாணி. சேம் அதுவும் இதே மாதிரி தாங்கவா, சேம் அதே சீரக சம்பா ரைஸ், அதே இந்த ஃப்ளேவர் எப்படியோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு குவான்டிட்டி காட்டுறதுக்காக நான் கொண்டு வந்தேன். அண்ட் இதோட குவான்டிட்டி பார்த்துக்கோங்க, இதோட குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. சிக்கன் பிரியாணியோட எம்டி பிரியாணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சிக்கன் பிரியாணி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அந்த சிக்கன் பீஸுக்குள்ள ஸ்பேஸை வந்துட்டு இந்த எம்டி பிரியாணி அடைச்சிக்கும். சார், இருந்தாலும் எம்டி பிரியாணி ஒரு டேஸ்ட் எடுத்து பார்க்கணும்ல. எம்டி பிரியாணி அதே டேஸ்ட் இருக்காரு, எப்படி வரணும்? ஸோ ஓவராலாக அந்த ரிவ்யூவில் என்ன சொல்லலாம்னா, பாய் கடை பிரியாணி ஆல்வேஸ் ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து, செம்ம டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வள்ளியூரில் வந்து எங்கே கேட்டாலும் காஜா பாய் பிரியாணி கடை சொன்னால் உங்களை அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பாய் பயங்கர ஃபேமஸு, அந்த பிரியாணி வந்துட்டு அதை விட ஃபேமஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்படி எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் வித்மி குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, எல்லாம் பாய் கோச்சுக்கிடுவார். ஓகே, சரி வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய். பாய் பிரியாணி நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு 7-up ஆர்டர் பண்ணிடுறாருன்னு. 7-up வித் நிம்பு போட்டுரு, ரெடி பண்ணிடுறேன்.